வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காம யாரை எப்படி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்க தொடங்கிட்டாங்க நிறைய எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒண்டி வீரனோட நினைவு நாளை வச்சு எடப்பாடி பழனிசாமி ஒரு புகைப்படம் வச்சு பார்த்தீங்கன்னா அஞ்சலி செலுத்திட்டு பார்த்திங்கன்னா நினைவு அனைத்து போயிட்டார் எப்போயுமே பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் இருக்க எம்எல்ஏக்கெல்லாம் வந்து நிற்பாங்க ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா அப்படி நடக்கவே இல்லை எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா இப்போ போறட்டோன்னே ஜெயலலிதா பாணியில் போறாரு இது கொங்கு மண்டலத்தில் சேர்ந்த எம்எல்ஏக்கள் அதிர்ச்சி என்னப்பா அவரே தனியாக பார்த்தீங்கன்னா மரியாதை செலுத்திட்டு போயிட்டு நம்ம நம்மளை கூப்பிடவே இல்லைன்ற மாதிரி பாத்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்பிக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ ஒரு பக்கம் எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருந்தாலும் இந்த ஆறு பேர் வந்து ஓபிஎஸ் சசிகலா எஸ் சசிகலா போய் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை நடத்தினாங்கல்ல அவங்கள போய் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆறு பேரையும் வந்து கொங்கு மண்டலத்தை சேர்ந்த எம்எல்ஏக்கள் சந்திக்க போறாங்க சந்திச்சு பாத்தீங்கன்னா இதற்கான முடிவு கட்டணா பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கதா சொல்றாங்க ஓபிஎஸ் சசிகலா இணைக்கணும் அப்பதான் கட்சி வளரணும்னா கட்சி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல அதல பாதாளத்துக்கு பேருன்ற மாதிரி வந்து யோசனை சொல்லியிருக்காங்க இவங்க எல்லாம் சேர்ந்து எடப்பாடி பண்ணி சாமிக்கு நெருக்கடி குடிப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா குடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஆனாலுமே எடப்பாடி பழனிசாமி கேட்கற ஒரு மனநிலை இல்ல இல்ல இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ நிறைய முன்னாள் அமைச்சர்கள் சொல்ற ஒரு சூழ்நிலை அதுக்கு வந்து பாஜகவும் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் இணைக்கணும்ன்ற மாதிரி பாத்தீங்கன்னா அமர் பிரசாத் ரெட்டி எல்லாம் சொல்லியிருந்தாரு ஓபிஎஸ் தலைமையில அதிமுக தான் நல்லது எடப்பாடி பழனிசாமி ஒரு துரோகின்ற மாதிரி பேசியிருந்தாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி அணியை சேர்ந்த ஒரு சில நபர்கள் மட்டும்தான் அண்ணாமலை எதிர்த்தாங்க குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா ஜெயக்குமார் உதயகுமார் அது மாதிரி எடப்பாளி பண்ணிசாமி தார் அவ்வளோ தான் வேறு யாருமே பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எதிர்த்த மாதிரி தெரியல சிவி சண்முகம் ரீசெண்ட்டாக பார்த்திங்கன்னா சசிகலாவுக்கு பிறந்தாள் வாழ்த்து சொன்னது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணியும் பிறந்த நாள் வாழ்த்து சொன்னது அதே மாதிரி கொங்கு முண்டலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய முன் அமைச்சர் இருக்க பார்த்தீங்கன்னா பிறந்தான் வாழ்த்து சொன்னது டெல்ட்டா புதிய பார்த்தீங்கன்னா காமராஜ் ஸோ கேபி அன்பழகன் உங்களெலாம் சொன்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு பரவலாக ஒரு நியூஸ் இருக்கு அதே மாதிரி திமுகவில் பார்த்தீங்கன்னா நிறைய சீனியர் மாஜிக்களை பார்த்தீங்கன்னா திருப்பி அமைச்சர் பதவி கிடைக்குமான்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பில் இருக்காங்க ஆனால் ஒரு மூணு மூன்று புதுமுகம் இறக்க போறதா சொல்றாங்க அதே மாதிரி மூன்று சீனியர்களை பார்த்தீங்கன்னா அமைச்சர் பதவியை புடுங்க போறதா சொல்லியிருக்காங்க சீனியர்னால் நேரு அந்த மாதிரி அவங்களெல்லாம் வாய்ப்பு இல்லை அவங்கெல்லாம் மாவட்டத்தில் கால் ஊண்டி நல்லா இருக்காங்க அவங்க மேல வந்து ஸ்டாலின் கை வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை காந்தி அதே மாதிரி அமைச்சராக இருக்க கணேஷ்ன்றவர் அப்புறம் மெய்யநாதன் சொல்றவர் இவங்களை பாத்தீங்கன்னா பதவியில வந்து தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அமைச்சர் பதவிங்கன்னா புடுங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கான பதிலாக பார்த்தீங்கன்னா ஒரு புது மூன்று புதுமுகங்களை பார்த்தீங்கன்னா களம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கொங்கு மண்டலத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன் சொல்றத பார்த்தீங்கன்னா அமைச்சராக்க வாய்ப்பு இருக்கு இது பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலம் பார்த்தீங்கன்னா திமுக கொஞ்சம் வீக்காக இருக்கதான் சொல்றாங்க அங்க பலப்படுத்துறதுக்காண்டி ஒரு அமைச்சரை போடணுன்றதுல குறி ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு அமைச்சர் உருவாக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஸோ மத்தபடி சீனியர் பார்த்திங்கன்னா இப்போ துரைமுருகன்ட்ட இருக்க ஒரு சில இலாக்காவை வந்து நேருக்கு மாற்றி விட போகிறதா சொல்கிறாங்க ஏன்னா வந்து அடுத்த தேர்தலுக்கு ஃபண்டு தேவைப்படும் ஸோ அதனாலவே பார்த்திங்கன்னா ஒரு இலாக்கா மாற்றம் இருக்கும் பட் அவங்க மட்டெல்லாம் கை வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அமைச்சர் பதிவு பறிக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க அந்தந்த மாவட்டத்தில் பவர்ஃபுல்லாக ஆட்களாக இருக்காங்க இப்போ கே என் பார்த்திங்கன்னா திருச்சியில் மிகப்பெரிய லெவலில் இருக்காங்க காட்பாடில் பார்த்திங்கன்னா துரைமுருகன் அந்தந்த மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பவர்ஃபுல்லாக இருக்காங்க அவங்க மேலெலாம் கை வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அவங்க மேலே கை வச்சால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா அது தலைப்பு செய்தி மிகப்பெரிய லெவலில் முக்கிய செய்தி ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா இப்போ அமைச்சர் இருக்க காந்தி இவங்களெல்லாம் இருக்கலாம் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அது விஷயமே இல்லை ஆவடை நாசரை பாத்தீங்கன்னா அமைச்சர் பதவியை பிடுங்கினாரு இதெல்லாம் பெரிய லெவலில் நியூஸாவே வந்து சொல்ல முடியாது திமுக பார்த்தீங்கன்னா இப்ப ஸ்ட்ரிக்டாக கொண்டு போகணுன்றது பார்த்தீங்கன்னா இப்ப ஸ்டாலின் வந்து மும்முரமாக செயல்பட்டு வர்றாரு உட்கட்சியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இருந்தாலுமே பெரிய லெவலில் வெளி காட்டிக்கிறதுல அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் விசிகா பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடணும்ன்றது பார்த்தீங்கன்னா மும்முரமாக இருக்காரு இப்போ சீனியர்கள்லாம் இணைஞ்சு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சந்திக்க வாய்ப்பு இருக்காங்க கேட்டீங்கன்னா வாய்ப்பு இருக்கு இப்ப எடப்பாடி பழனிசாமி இந்த செயற்குழு கூட்டம் நடத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரும் ஸோ எஸ்பி வேலுமணி ஆதரவு மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் போர்க்குடி தூக்குவாங்கன்ற மாதிரி பேச்செல்லாம் போட்டுச்சு ஆனால் அந்த பேச்சை தான் பார்த்தீங்கன்னா உடச்சிட்டாரு எடப்பாடி பண்ணிச்சா முந்தானே பார்த்தீங்கன்னா அவங்கள கூப்பிட்டு சமாதானப்படுத்தி ஸ்வீட் பாக்ஸ் என்னென்ன கொடுக்கணுமா பசையெல்லாம் கொடுத்து அப்படியே அமைதியிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி இப்போ டேரெக்டாகவே எஸ்பி வேலுமணியை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு நீ எத்தனை மாவட்ட சேவை கூப்பிட்டுனா வெளியே போ எனக்கு இல்லை நான் தான் போய் சரில்லை கட்சி போங்க அந்த மாவட்டத்துக்கு இன்னொரு மாவட்ட செயலாக போடுவோம் என்ற மளவுக்கு எடப்பாடி பழனிசாமி போயிட்டாரு ஸோ இதனவே பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி அதிர்ச்சியாக இருக்குது டெல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாயின்மெண்ட்டு எஸ்பி வேலுமணி ஒரு சீட்டு போட்டிருந்தார் ஒரு துண்டு போட்டிருந்தார் ஆனால் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி தலைமையில் சாத்தியமா அதிமுகன்றது பார்த்தீங்கன்னா டெல்லி யோசிக்கிறாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி தான் பவர்ஃபுல்லானால பார்த்தீங்கன்னா ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி எதுனாலும் பண்ணிடுவான்ற ஒரு நம்பிக்கை பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு இருக்கு எஸ்பி வேலுமணியை வந்து பெரிய லெவலில் கணக்கு கொண்டு வரல அதிமுக பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்க முடியாது அதாவது ஓபிஎஸ் சசிகலா டிடி டி தினகரனா இருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலில் வலுவான அதிமுகவாக தான் இருக்கும் திமுகவை எளிதாக ஜெயிக்கக்கூடிய நபர்கள் இவங்கெல்லாம் இணைஞ்சாங்கன்னா பட் இவங்கக்குள்ளே ஒற்றுமையாக செயல்பட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றிணைய மாற்றாங்க ஆனால் அப்படி ஒன்றிணைஞ்சாங்கன்னா கண்டிப்பாக இவங்க அதிமுக மிகப்பெரிய பவர்ஃபுல்லாக ஜெயிக்கக்கூடிய நபர் தான் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியான நியூஸ் ஆனவங்க இணை இணைந்தால் மட்டுமே தான் பவர்ஃபுல் இணையாட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும் அதிமுக எதிர்கட்சியை கூட பார்த்தீங்கன்னா தக்க வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படும் ஏன்னா இப்போ விஜய் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கா குடியெல்லாம் சின்னத்திலலாம் பார்த்தீங்கன்னா வெளியிட்டார் இது மிகப்பெரிய ஒரு நெருக்கடி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வருன்ற தான் இப்போ பேச்சுக்க போயிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை அதிமுக அடுத்த கட்டத்தை பார்த்தீங்கன்னா மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அந்த ஆறு முன்னாள் அமைச்சர்கள் ஒரு நிறைய எம்எல்ஏக்கள் சந்தித்து பார்த்தீங்கன்னா பேசி முறையிட போகிறதா தகவலியா இருக்கு பட் இது எந்தளவுக்கு சாத்தியம் தெரியல சசிகலாவோட சுற்றுப்பயணம் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா கை கொடுக்கல பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த முத கட்ட சுற்றுப்பயணத்தில் எப்படி ஆட்கள் இருந்தாங்களோ அதே மாதிரிதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் இருக்கிறதா தகவலியா இருக்கு இந்த டல்லே பார்த்தீங்கன்னா சசிகலா கொஞ்சம் அப்செட்டில் ஆயிருந்துச்சு ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க முந்த அவங்க பிறந்த நாளுக்கு பார்த்தீங்கன்னா சில முன்னாள் அமைச்சர்கள் வாழ்த்து சொன்னனால கொஞ்சம் ஆறுதலாகவும் இருக்கதா சொல்ல தகவல் இருக்கு அதே மாதிரி இந்த ஒருங்கிணைப்பு குழு செடி பார்த்தீங்கன்னா புகழேந்தி ஜேசிடி பிரகா ரன் கேசி பன்னிச்சாமி பார்த்திங்கன்னா ஒரு குழு அமைச்சிருந்தாங்கல்ல அவங்க ஒரு மீட்டிங் போட போகிறாங்க அது இருபத்தாறாம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங் நடக்கும் போது ஒரு ஒரு சட்டமன்ற தொழிலிருந்து ஒரு அதிமுக நிர்வாகியை கூப்பிட்டு அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த எடுத்த சொல்லி அந்த ஒரு நபரை என்ன பண்ணுவாருன்னா நூறு அதிமுக தொண்டர்களை கூட்டிட்டு அந்தந்த மாவட்ட செயலாளர் வீட்டுக்கு முன்னாடி இல்லை கட்சி அலுவலத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கோஷம் போடுறது கேள்வி எழுப்புறது ஸோ இது அவங்க வந்து கொடுத்துருக்க டாஸ்காக பார்த்தீங்கன்னா பண்ண போகிறத தகவலியாக இருக்குது இதுவும் கை கொடுக்குன்ற மாதிரி பார்த்திங்கன்னா உட்கட்சி பிரச்சனை வந்து கொஞ்சம் வந்து பற்ற வச்சா மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எழுச்சி அடையும்ன்றது அவங்களோட எண்ணமாக இருக்குது பட் தொண்டர்கள் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஏன்னா வந்து டெல்டா பகுதி அதே மாதிரி வட மாவட்டங்களில் கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி பண்ணிச்சா பன்னிச்சாமியா எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது எல்லாருமே ஒன்றை நினைக்கணும்னு சொல்லிட்டு ஆனா எடப்பாடி பன்னிச்சாமி தன்னை ஜெயலலிதாவே நினைச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல வந்து இவங்க எல்லாம் கண்டுக்கவே இல்லை அதே மாதிரி மாவட்ட செயலாளர் பாத்தீங்கன்னா இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அதுக்கான ஆயுத பணியில இறங்கிட்டாரு எல்லாருமே எதிர்ப்பு தெரிஞ்சு சொன்னா கண்டுக்கவே இல்லை நான் போறது போட்டுட்டே தான் இருக்க போறேன் கட்சியில இருந்தா இருங்க இல்லாட்டி போங்கன்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வேகமா வந்து எடப்பாடி பன்னிச்சாமி டிராவல் பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க முன்னாள் அமைச்சரகம் பாத்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பன்னிச்சாமி போற வேகத்துல பார்த்தா எல்லாரும் நம்மளையும் நீக்கிடுவார் போன்ற மாதிரி பயம்

கொங்கு மண்டலத்து பார்த்தீங்கன்னா பொறுப்பாளராக உதயநிதி ஸ்டாலின் வந்து போட்டுக்கதா சொல்கிறாங்க அங்கே கொஞ்சம் அதி திமுக பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்குது அதிமுக அங்கே ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ அப்போ இருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய லெவலில் இப்போ ஒற்றுமை இல்லாமல் தான் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமிக்கும் எஸ்பி வேலுமணிக்கும் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு இருக்காதா தகவல் விளையாருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு சாதமாக முடியாதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதிமுக ஒன்று இணைந்தால் மிகப்பெரிய வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு டெல்லியும் சொல்லியும் எடப்பாடி பழனிசாமி கேட்கவே இல்லை அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டெல்லியும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமியை அட்டாக் பண்ண சொல்லி ஒரு உத்தரவு கொடுத்த மாதிரி தான் இருக்குது அண்ணாமலை பார்த்திங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமி தொடர்ந்து விமர்சிக்கிறதை பார்த்தா இப்போ எடப்பாடி பண்ணி சாமி பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை டேரெக்டாக விமர்சிக்கிறா எடப்பாடி பண்ணி சாமி திமுகவும் பாஜகவும் ரகசிய தான் இருக்காங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அது தொடர்ந்து அரசியலை பேசுகிறனால மிகப்பெரிய லெவலில் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறார் அதே மாதிரி திமுக கூட்டணி கட்சியை உடைக்கிறதுக்கான இது வந்து ஒரு அஸ்திவரமாக எடுக்கிறாதான் சொல்றாங்க அந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சாலே